கடந்த 2010 பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிவக்குமார் என்பவரிடம் கந்துவட்டிக்கு பணம் வாங்கியிருந்தார். தவணை பணத்தை செலுத்த சென்ற அவருடைய மகளை கந்துவட்டி கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவேற்றியது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் போலீசில் புகார் அளிக்க உதவிய பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளைச் செயலாளராக இருந்த வேலுச்சாமியை புகார் அளித்துவிட்டு வீடு திரும்பும் போதே கந்துவட்டி கும்பல் வெட்டிக் கொன்றது. 2010 மார்ச் மாதம் நடைபெற்ற கொலை தொடர்பாக முதலில் பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு பிறகு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. நாமக்கல் விரைவு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையின் போது அனைவரும் ஜாமீனில் வெளியே வந்தனர். இதில் ஆமையன் அதே கும்பலால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டு காவிரி ஆற்றில் வீசப்பட்டார். பூபதி தலைமறைவானார். இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கும் வேலுச்சாமி கொலை வழக்கும் தனித்தனியாக நடத்தப்பட்டன. இளம்பெண் வன்கொடுமை வழக்கில் கடந்த ஆண்டு நாமக்கல் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதில் முக்கிய குற்றவாளி ஆமையன் கொலை செய்யப்பட்டதால் இரண்டாவது குற்றவாளியான சிவக்குமாருக்கு 5 சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவக்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் வேலுச்சாமி கொலை வழக்கில் தொடர்புடைய மற்றவர்கள் ஜாமீனில் வெளியே இருந்தனர். இந்நிலையில் 12 பிறகு வேலுச்சாமி கொலை வழக்கில் நாமக்கல் விரைவு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. குற்றம் சுமத்தப்பட்ட சிவக்குமார், அருண்குமார், அன்பு, மிலிட்டரி கணேசன், ராஜேந்திரன் ஆகிய 5 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா 20,000 ரூபாய் அபராதம் வழங்கி தீர்ப்பளித்தார். இரட்டை ஆயுள் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி சசிரேகா தம்முடைய தீர்ப்பில் கூறியிருக்கிறார்.